நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் சாலை தடுப்புச் சுவர் மீது பேருந்து மோதி விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. அது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக எம்முடைய செய்தியாளர் பாண்டியன் இணைகிறார். பாண்டியன், எவ்வாறு இந்த விபத்து நிகழ்ந்தது? முழுமையான தகவல்கள் என்ன? திருச்சி மாநகர பேருந்து நிலையத்திலிருந்து இன்று காலை நேற்று இரவு புறப்பட்ட பேருந்து இன்று அதிகாலை நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே உள்ள பள்ளிப்பாளையம் பேருந்து நிலையம் வழியாக ஈரோடு செல்ல வந்து கொண்டிருந்தது. இன்று அதிகாலை சுமார் 3 மணி அளவில் பள்ளிப்பாளையம் பேருந்து நிலையம் அருகே வரும்பொழுது நடுவில் வைக்கப்பட்டிருந்த தடுப்பு சுவரை கவனிக்காத ஓட்டுநர் வேகமாக வந்து மோதிய சிசிடிவி காட்சி தற்பொழுது வைரலாக பரவி வருகிறது. மேலும் இந்த விபத்தில் காரணம் ஓட்டுநர் அதிகாலை என்பதால் உறங்கிவிட்டதாக தெரிகிறது. மேலும் இந்த விபத்தில் 5 பயணிகள் மட்டுமே காயமடைந்தனர். மொத்தம் 11 பயணிகள் பயணித்த நிலையில் குறைவான பயணிகள் இருந்ததனால் முன்பு இருக்கையில் அமர்ந்த 5 பயணிகள் மட்டுமே காயமடைந்துள்ளனர். அவர்களுக்கும் லேசான காயமே ஏற்பட்டுள்ளது. இவர்கள் பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று அவர்கள் வீடுகள் திரும்பியுள்ளனர். இது குறித்து பள்ளிப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஓட்டுநரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாண்டியன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.